குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் ஃபோர்ஸில், அதாவது சென்ட்ரல் போலீஸில் எப்படி என்ட்ரு ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். சென்ட்ரல் போலீஸ்னால் பேராமிலிட்ரிங்க, பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், சிஏஎஸ்எஃப், ஐடிபிபி, எஸ்எஸ்பி, அஸ்ஸாம் ரைஃபிள், இதெல்லாம் பேராமிலிட்டியில் வரும். இதோட நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, சில நேரத்தில் நார்கோட்டிக், அதுலேயும் வேகன்சிதோடு இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. டெல்லி போலீஸ் கூட சில நேரத்தில் இதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா. இதுக்கு ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சி மூலயமா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபிசிக்கல் எல்லாமே அந்த எஸ்எஸ்சி போர்டு தான் நடத்தும், சரிங்களா. சப் இன்ஸ்பெக்டருக்கும் சரி, கான்ஸ்டபிளுக்கும் சரி. இதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தாங்க. இதில் நம்ம செலக்ட் ஆனால் வச்சுக்கோங்களேன், பேசிக் பே 21,700, கிரேடு பே 2,000 ரூபா, ஹச்ஆர்ஏ ஹவுஸ் ரெண்ட் அலவுன்ஸ், அடுத்து டியர்னஸ் அலவுன்ஸ், டிபிடி டிரான்ஸ்போர்ட்டேஷன் அலவுன்ஸ், அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 25,000 ரூபாய்க்கு மேலே வாங்கலாம். ப்ளஸ் நம்ம சிஆர்பிஎஃப் அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டீங்கன்னா, கோபுரம் அந்த மாதிரி ஃபீல்டில் போனீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 12,000 something எக்ஸ்ட்ரா அந்த ஃபீல்டு அலவுன்ஸ் வேறு எக்ஸ்ட்ரா வரும். காஷ்மீர் போனால் அதுக்கேற்ற மாதிரி அலவுன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 25,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் வாங்கலாங்க, சரிங்களா. சரி, ரைட்டு. இப்போ பார்த்தாச்சு, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா இதில் நீங்கள் வரணும்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன? ஹெய்ட்டு ஓபிசி, ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி, எஸ்சி இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஹெயிட் வந்து 170 சென்டிமீட்டர் இருக்கணும், சரிங்களா. அதே இது ஃபீமேலாக இருந்தால் 157 சென்டிமீட்டர் ஹெயிட் இருக்கணும். அதுக்கடுத்து எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப்ஸ், மலைவாழ் மக்களுக்கு மட்டும்தான் இந்த இடத்துல வந்து எக்ஸப்ஷன், 162.5 மலைவாழ் மக்களுக்கு, சரிங்களா. அதே இது மலைவாழ் மக்கள் ஃபீமேல் இருந்தால் 150. அதுக்கடுத்து பார்ப்போம் செஸ்ட்டு. செஸ்ட்டு ஒன்லி மேலுக்கு மட்டும்தான், ஃபீமேலுக்கு வந்து செஸ்ட்டு கிடையாது. மேலுக்கு வந்து செஸ்ட்டு 80 சென்டிமீட்டர் சாதாரண நிலையிலையும், விரிந்த நிலையில் 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பேன்ஷன் ஆகணும் செஸ்ட், சரிங்களா. அதே இது மலைவாழ் மக்களாக இருந்தால் 76 சென்டிமீட்டர் சாதாரண நிலையில், 76 சென்டிமீட்டர் நார்மல் பொசிஷனில் எக்ஸ்பேண்ட் ஆனால் 5 சென்டிமீட்டர் இருக்கணும். ஓகே, ஃபிசிக்கல் ஹைட் பார்த்தாச்சு, செஸ்ட் பார்த்தாச்சு. வெயிட், வெயிட் உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். நெட்டில் பார்த்தாலும் பிஎம்ஐ ஷார்ட் இருக்கும், அதை பிஎம்ஐ ஷார்ட் பாருங்கள். 20-24 இருந்தால் ஆவரேஜான வெயிட்டு, அதுக்கு மேலே நீங்கள் போச்சுன்னா ஓவர் வெயிட்டு அப்படின்னு. மெடிக்கலில் இத்தனை கேஜி ஓவர் வெயிட்டு, ஒரு 2-3 கேஜி, ஒரு 10% இங்கிட்ட அங்கிட்ட இருந்தால் மேனேஜ் பண்ணிக்கிடுவாங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா மெடிக்கலில் ரிஜெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள், சரிங்களா. இப்போ ஹைட் பார்த்தாச்சு, செஸ்ட் பார்த்தாச்சு, வெயிட் பார்த்தாச்சு, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இதில் ஒன்றுமே இல்லைங்க. 5 கிலோமீட்டர் ரன்னிங் கரெக்டாக 24 நிமிஷத்தில் ஓடணும். அசால்ட்டாக ஓடலாம், அழகாக ஓடலாம், வார்ம்அப் ரன்னிங் தான் ப்ராக்டிஸ் இருந்தால், சரிங்களா. இதுக்கு ப்ராக்டிஸ் எப்படி பண்ணணும்? ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன், ஃபஸ்ட்டு கிரவுண்டுக்கு வாங்க, ஜஸ்ட் வாக் பண்ணுங்கள், திரும்ப ஸ்லோவாக ஜாக் பண்ணுங்கள், கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், சரிங்களா. நல்லா ஓடுறோம், ஓடிக்கிட்டே இருக்கோம், ஓடிக்கிட்டே இருக்கும்போது வயிற்றில் இந்த இடத்துல வலிக்குது, இந்த கையை லாக் பண்ணுங்கள், இந்த இடத்துல வலிக்குது, இந்த கையை லாக் பண்ணுங்கள். ஓடும்போது எப்படியெல்லாம் ஓடணும் அப்படின்லாம் ஃபஸ்ட்டு நான் என்னோடய வீடியோஸில் ஃபஸ்ட்டு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், இந்த மாதிரிலாம் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் 5 கிலோமீட்டர் ஓடுறனால கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸாக இருக்கும், போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாது. உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாக ரன்னிங்கில் இருக்கணும், டைம் எந்த இடத்துல வேஸ்ட் பண்ணக்கூடாது, இங்கே அங்கே பார்க்கக்கூடாது. உங்கள் ஸ்டெப்பில் உங்கள் ஃபோக்கஸ், உங்களோட ரன்னிங் ஸ்டெப்ஸு, உங்களோட ப்ரீத்திங்கு இதோட உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணி உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாக ரன்னிங்கில் இருக்கணும். உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணணும், வலிக்குது நின்றக்கூடாது அந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. பாசிட்டிவாக உங்களை நீங்களே மோட்டிவேடுவேன், சவா 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 சவாஸ், இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்சம் தான், ஓடிடலாம் ஓடிடலாம் அப்படின்ட்டு செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கணும். இந்த 5 கிலோமீட்டர் ரன்னிங்கை பொறுத்த வரைக்கும் மைண்டு தான் மெயின், ஃபிசிக்கல் ஸ்டெமினாவும் இருக்கணும், மைண்ட் இருக்கணும். ஸ்டெமினா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சமாக வந்துடும், சரிங்களா. எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமு, 100 மார்க்கு கொஸ்டின்னு, 100 கொஸ்டின்னு நெகட்டிவ் மார்க் கிடையாது. எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணணும். மேலேருந்து கீழே வரைக்கும் நீங்கள் ஏஏ போட்டால் கூட ஒரு 30 மார்க் வந்துடுங்க. 40 மார்க் எடுத்தீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு வேலைங்க. பெரிய எக்ஸாம்லாம் கிடையாது. எக்ஸாம் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷில் ஹிந்தியில் இந்த 2 லாங்குவேஜில் தான் இருக்கும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் 25 மார்க்கு, ஜென்ரல் ரீசனிங் 25 மார்க்கு, எலிமெண்ட்ரி மேத்தமேட்டிக்ஸு 25 மார்க்கு, இங்கிலீஷ் நாலேஜ் இல்லைனா ஹிந்தி நாலேஜ் 25 மார்க்கு. 100 மார்க்குங்க, 100 மார்க்கில் நீங்கள் 40 மார்க் எடுங்க, கன்ஃபார்மாக வேலை. அதே இது உங்களுக்கு சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் ஃபோர்ஸு அந்த மாதிரி ஃபோர்ஸ் கிடைக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் மார்க் வந்து மெரிட்டாக எடுத்து வச்சுக்கணும். சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் ஃபோர்ஸில் என்ன பெனிஃபிட்னா, எனக்கு கேட்ட ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து சிஎஸ்எஃப் கொடுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா சிஎஸ்எஃபில் 8 மணி நேரம் to 12 மணி நேரம் தான் டியூட்டி, டியூட்டி டைம் ஃபிக்ஸ்டு டைமு. எங்கே போனாலும் உங்கள் ஃபேமிலி வச்சுக்கலாம், ஃபேமிலி வைக்கக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டி இருக்குது. அதனால் என்ன கேட்டால் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சிஎஸ்எஃப் கொடுங்க. இன்னும் நிறைய கட்ஸ் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்தந்த மாதிரி சிஆர்பிஎஃப் கொடுங்க. ஆல் இண்டியா போலீஸ்மா, நக்சலி கூட ஃபைட் பண்ணுறது நம்ம தான், டெரரிஸ்டோட ஃபைட் பண்ணுறது நம்ம தான்,
எலெக்ஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணுறது நம்ம தான், விஐபிக்கு செக்யூரிட்டி கொடுக்குறது நம்ம தான், சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் பேராமீட்டருக்குள்ள என்ட்ரி ஆயிடுச்சுன்னா என்எஸ்ஜி, எஸ்பிஜி, என்எஸ்ஜி நேஷனல் செக்யூரிட்டி கார்டு, ஸ்பெஷல் ப்ரொடக்ஷன் குரூப்பு, நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸு, இந்த மாதிரி சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், இந்த மாதிரி நிறையா இடத்துக்கு நீங்கள் டெபுடேஷன் போகலாம், சரிங்களா? எல்லாமே பேராமீட்டர்லேருந்து தான் எடுக்கிறாங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நல்ல ஃபெசிலிட்டி எல்லாமே காத்திருக்கு, சரிங்களா? இப்போ வந்து நம்ம ரன்னிங் போகலாம். பாஸ்.